ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா பார்த்துட்டோம் இல்லையா அடுத்த டைப் வந்து கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் என்ன நம்ம சொன்னால் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அது நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியலை பொறுத்து தான் நமக்கு இந்த ரேஸு எக்ஸ்ரேஸு ஃபார்ம் ஆகும் சரியா அப்போ இதில் நேரோ பீக்ஸ் அட் சம் வெல் டிஃபைன்டு வேவ் லென்த்து அதாவது நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியலை பொறுத்து சில மெட்டீரியலுக்கு அந்த பீக் வந்து ஓரளவு வரலாம் சில மெட்டீரியல் மோலிப்டுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபைன் ஷார்ப் பீக்ஸ் வந்துச்சு கே ஆல்ஃபா கே பீட்டா அப்படின்ட்டு இது போல் வரும் இப்போது எலக்ட்ரான் வந்து டார்கெட்டை ஹிட் பண்ணும்போது இந்த மாதிரி பீக்கு நமக்கு ஃபார்ம் ஆகும் இதை தான் நம்ம வந்து கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்கிறோம் இந்த அந்த லைன் ஸ்பெக்ட்ரத்துலேருந்து நம்ம எதை அந்த அதுதான் நமக்கு அது சொல்லுது இந்த மாதிரி நமக்கு ஸ்பெக்ட்ரம் ஃபார்ம் ஆணுச்சுன்னா அது வந்து கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் நெக்ஸ்ட்டு எனர்ஜெட்டிக் எலக்ட்ரான் அதாவது ஹை ஸ்பீடில் உள்ள ஒரு ஹை ஆசிலரேஷன் பவர் உள்ள ஒரு எலக்ட்ரானு பெனட்ரேட் இன்டு த டார்கெட் ஆட்டம் நம்ம எந்த ஆட்டத்தில் போய் நம்ம அதை ஹிட் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறோமோ அதில் வந்து அதை ஹிட் பண்ணும் அப்படி வரும்போது அது கேஷெல்ல உள்ள ஒரு எலக்ட்ரானை எடுத்துருது வெளியில் எடுத்துரும் சோ அப்போ அந்த எலக்ட்ரான் என்ன ஆகும் எங்கேருந்து அந்த எலக்ட்ரான் வந்துச்சு அதுக்கு அடுத்த ஷெல் எல்ஷில் உள்ள ஒரு எலக்ட்ரான்லருந்து கேஷெல்லுக்கு வரும் ஏன் வருதுன்னா கேல உள்ள அந்த வேக்கன்சியை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக சரியா அதாவது நம்ம அந்த இதை வரைஞ்சி வச்சிருக்கோம் எலக்ட்ரானோட அந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம் சென்டரில் நியூக்ளியஸ் இருக்குது நியூக்ளியஸை சுற்றி ஷெல்னு ஒன்று இருக்கும் அடுத்தது எல்ஷெல்லு அடுத்தது எம்ஷெல் இப்போ ஹை ஸ்பீடில் உள்ள எலக்ட்ரானு வந்து ஹிட் பண்ணுது ஏதோ ஒரு ஆட்டத்தை வந்து ஹிட் பண்ணுது டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணும்போது கேஷெல்லில் உள்ள ஒரு எலக்ட்ரானை வெளில எடுத்துரும் அப்போ கேஷெல்லில் வேக்கன்சி க்ரியேட் ஆகும் அந்த வேக்கன்சியை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எல்ஷல்ல உள்ள ஒரு எலக்ட்ரானை வந்து ஜம்ப் ஆகி இங்கே வந்து உக்காந்துடும் அப்படி வரும்போது ஒரு ரேடியேஷன் வெளியில் வரும் சரியா இதே போல் அப்போ எல்லில் இருந்து கேக் வந்துருச்சு ஒரு ரேடியேஷன் வந்துருச்சு அப்போ எல்லில் வேக்கன்சி இருக்கும் இல்லையா அதை எப்படி ஃபில் பண்ணும் எம்மில் ஒரு உள்ள ஒரு எலக்ட்ரான் வந்து எல் ஷெல்லில் வந்து ரீப்ளேஸ் பண்ணும் அந்த வேக்கன்சியை அப்போ ஒரு ரேடியேஷன் வெளியில் போகும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஷெல்லில் வேக்கன்சி வரும்போது அடுத்தடுத்த ஷெல்லில் உள்ள எலக்ட்ரானு அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணும் அப்படி ரீப்ளேஸ் பண்ணும்போது அந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் கே ஷெல்லுக்கும் எல் ஷெல்லுக்கும் இல்லை அந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் ஏற்படுது இல்லையா அப்போ எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் வெளில வரும் ஒரு ஃபோட்டான் வந்து வெளியில் வரும் இது போல் வந்துகிட்டே இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுற டார்கெட் மெட்டீரியலை பொறுத்து அந்த ரேடியேஷனோட ஃப்ரீக்வன்சி அமையும் இந்த மாதிரி வருது கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் லைன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு இந்த கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ராவை நீங்கள் இப்போ வந்து இந்த வீடியோவில் லைவாகவே பார்க்கலாம் பாருங்கள் சென்டரில் நியூக்ளியஸ்ஸு இந்த சுற்றி மூணு ஆர்பிட் நம்ம போட்டிருக்கோம் எம் எல்ஷெல் எம்ஷெல் கேஷலில் ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும் இப்போ வெளியிலேருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து ஹிட் பண்ணி கேல உள்ள ஒரு எடுத்துடுச்சு பாருங்கள் பார்த்திங்களா இப்போது இந்த மாதிரி வரும்போது மறுபடியும் பாருங்கள் இந்த கேஷலில் உள்ள ஒரு எலக்ட்ரானு வெளியிலேருந்து ஒரு எலக்ட்ரான் ஹிட் பண்ணி வெளியில் எடுத்துருச்சு இப்போ அந்த இடத்துல வேகன்சி கிரியேட் ஆச்சு அது எல்லில் இருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து ஃபில் பண்ணுச்சு ஸோ இப்போ ரேடியேஷன் போணுச்சு கே ஆல்ஃபா எல்லில் வேக்கன்சி கிரியேட் ஆகும்போது இருந்து எலக்ட்ரான் வந்து அதை ஃபில் பண்ணும் எல் ஆல்ஃபா இந்த மாதிரி டிரான்சிஷன் நடக்கிறப்ப எனர்ஜி டிஃப்ரென்ஸ் ஈஸ் ரேடியேட்டட் இன் தி ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ரேஸ் அதாவது அந்த கேஷனில் வேக்கன்சி வந்துச்சு அதை எல் வந்து ஃபில் பண்ணுச்சு அப்போ ஒரு ரேடியேஷன் வந்துச்சு இந்த மாதிரி ரேடியேஷனாக வரும்போது தான் எக்ஸ்ரேஸு ப்ரொடியூஸ் ஆகுது அதே போல் எல் செல்ல வேக்கன்சி வந்துச்சு வந்து வரும்போது எம்லேருந்து வந்து ஃபில் பண்ணுச்சு அப்போ ஒரு ரேடியேஷன் வெளியில் போனச்சு இதே தான் அந்த இன்னும் இன்னொரு டைகிராம் வரிசலாக அதை வந்து நம்ம லைனாக வரைஞ்சிருக்கோம் இப்போ எல்லில் இருந்து கேக்கு வரும்போது கே ஆல்ஃபா லைன் எம்லேருந்து வந்தது கே பீட்டா லைன் எண்ணிலருந்து வந்துச்சுன்னா கே லைன்னு போடுவோம் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இங்கே ரெண்டு தான் ட்ரா பண்ணியிருக்கு அதே போல் எல் எல் ஷெல்லில் பாருங்கள் இருந்து வரும்போது எல் அல்ஃபா எண்ணிலருந்து வரும்போது பீட்டா அதே எம் ஷெல் இருந்து வரும்போது எம் ஆல்ஃபா ஓலருந்து வரும்போது எம் பீட்டா இது போல தான் கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரா வந்து ஃபார்ம் ஆகும் நம்ம யூஸ் பண்ணுற டார்கெட் மெட்டீரியலை பொறுத்து அந்த ஃப்ரீக்வன்சி நமக்கு இருக்கும் ஓகே கிளியர் இப்போ கே சீரிஸ் ஆஃப் லைன்ஸ் கே சீரீஸ் ஆஃப் லைன் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் இது எப்படி நமக்கு ஃபார்ம் ஆகும் அதாவது கே சீரிஸ் கே ஆல்ஃபா லைன் கே பீட்டா லைன் கே காமா லைன் இதான் வந்து கே சீரீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ கே ஆல்ஃபா லைன் எப்படி ஃபார்ம் ஆனிச்சு எல் ஷெல்லிலிருந்து எலக்ட்ரானு கே ஷெல்லுக்கு வந் வரும்போது கே ஆல்ஃபா லைன் ப்ரொடியூஸ் ஆகும் எம் ஷெல்லில் இருந்து கே ஷெல்லுக்கு வரும்போது கே பீட்டா லைன் ஃபார்ம் ஆகும் என் ஷெல்லில் இருந்து கே ஷெல்லுக்கு வரும்போது கே காமா லைன் ப்ரொடியூஸ் ஆகும் இந்த போல் கே ஆல்ஃபா கே பீட்டா கே காமா இந்த மாதிரி வரக்கூடிய சீரீஸ்க்கு கே சீரீஸ் அதாவது கே சீரிஸ்க்கு தான் எல்லா எலக்ட்ரானும் ஜம்ப் ஆகி ஜம்ப் ஆகி வந்துகிட்டு இருக்கு எல்லில் இருந்து வருது எம்ல இருந்து வருது இருந்து வருது நம்ம சொல்றோம் இதே போலதான் ஒவ்வொரு செல்லுலையும் நடக்கும் இப்போ எல் செல்லுன்னு வச்சுக்கோங்க எல் சீரீஸ் அப்படின்னு சொன்னோம்னா எம்ல இருந்து எல்லுக்கு வரும்போது எல் ஆல்பா லைன் எண்ணிலிருந்து எல்லுக்கு வரும்போது எல் பீட்டா லைன் ஓவிலிருந்து எல்லுக்கு வரும்போது எல் காமா லைன் அது எல் சீரீஸ் ஆஃப் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம் இது போல் ஒவ்வொரு ஷெல்லுக்கும் எலக்ட்ரானு ட்ரான்ஸ்வராக ட்ரான்ஸிஷன் ஆகி வரும்போது அந்த எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் ஆனது நமக்கு கிடைக்கும் ஓகே இப்போ இதை வந்து நம்ம பிக்சராக பாருங்கள் கேஷெல் எல் ஷெல் எம் ஓ இந்த மாதிரி நம்ம ஷெல் ட்ரா பண்ணியிருக்கோம் லைன்ஸ் போட்டுருக்கு என் கே ஷெல்னால் என் ஈக்குவல் டு ஒன் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டு எல் ஷெல் செகண்ட் ஆர்பிட்டு எம் ஷெல் தேர்ட் ஆர்பிட்டு என் ஷெல் ஃபோர்த் ஆர்பிட்டு ஓ ஷெல் ஃபிஃப்த் ஆர்பிட்டு ஸோ ஒவ்வொரு ஷெல்லிலிருந்தும் எலக்ட்ரானு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கேவுக்கு வரும்போது இப்போ எல்லில் இருந்து கேவுக்கு வரும்போது கே அல்ஃபா லைன் எம்லேருந்து கேக்கு வர்றது கே பீட்டா லைன் சிமிலர்லி என் டு கே கே காமாலன் இது போல் வந்துட்டே இருக்கும் ஸோ ஒவ்வொரு தடவை எலக்ட்ரானு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரும்போது ஒரு எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் இந்த மாதிரி ஃபோட்டான் வெளியில் போகும் இந்த பிளாக் கலரில் போட்டிருக்கோம் இல்லையா இந்த மாதிரி ஃபோட்டான் வெளியில் போகும் அட் பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சி டிபெண்டிங் அப்பான் த டார்கெட் மெட்டீரியல் நம்ம என்ன டார்கெட் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஃப்ரீக்வன்சி இருக்கும் சரியா இதே போல் தான் அடுத்தது எல்ஷெல் அந்த எல்ஷெல் ப்ளூ கலரில் போட்டிருக்கு பாருங்கள் எம்லிருந்து எல்லுக்கு வரும்போது எல் அல்ஃபா லைன் எண்ணிலிருந்து எல்லுக்கு வருது எல் பீட்டா லைன் ஓவிலிருந்து வரும்போது எல் காமா லைன் அப்போ இந்த சீரீஸ் எல் சீரீஸ்ன்னு சொல்லுவோம் சார் ஈச் அண்ட் எவ்ரி டைம் இந்த எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் மோஸ்ட் ஆர்பிட் ஷெல் டு எல் ஷெல் அப்படி வரும்போது அது எல்லாம் ட்ரான்ஸன் வந்துகிட்டே இருக்கும் இந்த ரேடியேஷன் வெளில போகும் சரியாம்மா இதே போல் தான் எம் ஷெல்லு எங் ஷெல் இது மாதிரி ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற ஸ்பெக்ட்ரா இதே போல் நமக்கு ஸ்பெக்ட்ரம் கிடச்சிச்சின்னா இதுக்கு பேர் கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் சரியாமா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எக்ஸ்ரே பார்த்துட்டோம் இல்லையா எக்ஸ்ரே எக்ஸ்ரே ப்ரொடக்ஷன் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ராவில் எத்தனை டைப் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தாச்சு அடுத்தது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ் எக்ஸ்ரேஸோட பயன்பாடுகள் எங்கெல்லாம் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ் ஃபஸ்ட்டு ஒன் மெடிக்கல் டயக்னோசிஸ் மருத்துவத்துறையில் இது எப்படி பயன்படுது எக்ஸ்ரேஸ் கேன் பேஸ் த்ரூ ஃப்ளஷ் மெட்டீரியல்ஸ் அதாவது ஈஸியாக நமக்கு வந்து ஃப்ளஷில் அதை ரேஸ் வந்து பாஸ் பண்ண வச்சிடலாம் போனை விட எலும்பை விட தசைகளில் வந்து சீக்கிரத்தில் அது வந்து அதோட ரேஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிரும் பெனட்ரேட் ஆகும் அதனால் நம்ம அதை என்ன பண்ணுறோன்னா ரேடியோகிராஃப் நமக்கு ரேடியோகிராஃப் எடுக்கவும் ஈஸியாக இருக்கும் அதோட டீப் ஷேடோ அந்த எக்ஸ்ரே வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி நமக்கு அதோட டீப் ஷேடோ வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு யூஸ் அடுத்தது எக்ஸ்ரே ரேடியோகிராஃப்ஸ் ஆர் யூஸ்டு டு டிடெக்ட் ஃப்ராக்சர்ஸ் இப்போ போன் ஃப்ராக்சர் இந்த மாதிரிலாம் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம உடனே எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்னா எந்த இடத்துல நமக்கு ஃப்ராக்சர் ஆகிருக்கு அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் ஸோ ஈஸியாக அதை வந்து நம்ம டிடெக்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ரே தான் நம்ம இன்றளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்தது ஃபாரின் பாடிஸ் இப்போ உடலுக்குள்ளே ஏதாவது தேவையில்லாத ஒரு பொருள் இப்போ ஏதோ ஒன்று இப்போ நமக்கு ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு இந்த கிளாஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா க நம்ம கை ஏதோ குத்திருச்சு அந்த கிளாஸ் வந்து உள்ளுக்குள்ளே போயிடுச்சு அது நமக்கு தெரியல ரொம்ப நாள் கழிச்சு தான் நமக்கு பெயின் இருக்கும் என்னடா இந்த இடத்துல அடிபட்டுச்சு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இப்போ பெயின் வருதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அதை எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது தெரியும் உள்ளே ஒரு கிளாஸு அந்த கிளாஸ் மெட்டீரியல்ஸ் ஏதாவது உள்ளே போயிருந்துச்சுன்னா அதனால் அந்த பெயின் வந்திருக்கும் ஸோ ஃபாரின் பாடிஸ்னால் அதுதான் அன்வான்ட் பொருள் வந்து நமக்கு பாடிக்குள்ளே வந்து போயிருக்கும் அப்போ அந்த எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தான் தெரியும் எடுத்து நம்ம அதை வந்து க்யூர் பண்ண முடியும் டிசீஸ்டு ஆர்கன்ஸ் எந்த உறுப்பெல்லாம் நம்ம உடம்புல பாதிக்கப்பட்டிருக்கோ அதை வந்து ஈஸியாக நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் வந்து மெடிக்கல் ட டயக்னோசிஸில் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம படிக்க போகிறோம் படிச்சுட்டு இருக்கோம் சரியாப்பா எக்ஸ்ரே ரேடியோகிராஃபு அதுக்கப்புறம் டிடெக்ட் ஃப்ராக்சர்ஸு ஃபாரின் பாடிஸ் டிசீஸ்டு ஆர்கன்ஸ் நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் மெடிக்கல் தெரப்பி மெடிக்கல் தெரப்பி எக்ஸ்ரேஸு கேன் கில் டிசீஸ்டு டிஷ்யூஸு நம்மளோட உடம்பில் எந்த தசைகள் எந்த திசுக்கள் எதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுக்கும் எம்ப்ளாய்டு டு க்யூர் ஸ்கின் டிசீசஸ் ஸ்கின் டிசீசஸ் தோல்நோய்கள் மேலிக்னன் டியூமர்ஸ் புற்றுநோய் கட்டிகள் கேன்சர் கட்டிகள் இதெல்லாம் வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு எக்ஸ்ரேஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் இது வந்து மெடிக்கல் தெரப்பி அதாவது வந்து கண்டினியூஸாக இந்த ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அது அந்த தெரப்பி அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இந்த மாதிரி அஃபெக்டான பர்சன்ஸ் யாருக்கெல்லாம் இந்த டிசீசஸ் வந்து அஃபெக்ட் ஆகியிருக்கோ அவங்களுக்கு இந்த எக்ஸ்ரே தெரப்பி அப்படின்ற ட்ரீட்மெண்ட்டு கண்டினியூஸாக கொடுத்து அவங்களோட பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரீஸில் வந்து வெல்டடு ஜோயின்ஸ் அதாவது பற்ற வச்சுருப்பாங்க இல்லையா ஏதாவது ஒரு பொருளை பற்ற வச்சிருப்பாங்க அதில் ஏதாவது க்ராக் இருக்கா அதெல்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வெல்டட் ஜாயின்ஸில் கிராக் இருக்கா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது மோட்டார் டயர்ஸ் டயரில் ஏதாவது கிராக் இருக்கா பால்ஸு இது போல் அந்த கண்ணுக்கே தெரியாத அந்த பிரச்சனைகளெல்லாம் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் யூஸ் பண்ணுறோம் த கஸ்டம் போஸ்ட்டு தே ஆர் யூஸ்டு ஃபார் கான்ட்ராக்ட் பேண்ட் குட்ஸு கஸ்டம் போஸ்ட்டு அதாவது வந்து டோல்கேட்டு இப்போ எந்த அந்த வெஹிக்கிளர் வரும்போது ஏதாவது கடத்தல் பொருள்லாம் வச்சு எடுத்துகிட்டு வர்றோம் அப்படின்னா அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ரேஸை யூஸ் பண்ணுறாங்க கான்ட்ராபேண்டு குட்ஸு அதாவது தடை செய்யப்பட்ட பொருள்கள் கடத்தல் பொருள் அதெல்லாம் கொண்டுட்டு வந்தாங்கன்னா அதை வந்து நம்ம எக்ஸ்ரே யூஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணலாம் அதுக்கு யூஸ் ஆகிறோம் நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் சயின்டிஃபிக் ரிசர்ச்சு ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் ஆட்டம்ஸ்லாம் எப்படி அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கு ஒரு கிறிஸ்டல் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ சோடியம் குளோரைடு என்ன செய்யலாம்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் ஆட்டம்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டு இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் சயின்டிஃபிக் ரிசர்ச் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ரேஸோட அப்ளிகேஷன்ஸு ஃபர்ஸ்ட்டு என்ன மெடிக்கல் டயக்னோசிஸ் செகண்ட் ஒன் மெடிக்கல் தெரப்பி தேர்டு இண்டஸ்ட்ரி ஃபோர்த் ஒன் சயின்டிஃபிக் ரிசர்ச் ஓகே க்ளியர் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வி வில் சி இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் யூ